ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோட விருப்பம், சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று பிறந்திருக்கும் அனைத்து மலை செல்வங்களும் நூறாண்டுகள் வாழ வேண்டும் என்றும் சாய்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் இன்று திருமண நாள் கொண்டாடும் அனைத்து திருமண தம்பதிகளுக்கும் சாய்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சாய்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் உங்களுக்கு என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே போல தான் என்றென்றும் இருக்கணும். சாயப்பா உங்களை அப்படி தான் வச்சிருப்பார். அதுக்கு உங்கள் மனதில் குறிக்கோள் எடுத்துக்கோங்க. சாயப்பா, நான் வீடு கட்டி என் வீடு பாதியிலே நிற்கிது. மிக விரைவில் இந்த கொடிய நோயின் தாக்கத்தை குறைத்து எனக்கு நான் லோன் போட்டிருக்க அந்த லோன் கிடைக்கணும். எனக்கு மிக விரைவில் வாடகை வீட்டில் இருக்கும், நான் சொந்த வீட்டுக்கு குடி போகணும் அப்படின்னு நம்ம சாயப்பாவை பரிபூர்ணமாக மனதார நீங்கள் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் கேட்கும்போது அது மிக விரைவில் உங்களுக்கு சாயப்பா நிறைவேற்றி கொடுப்பார். என் மகன் மகளுக்கு திருமண வயது மிகவும் தள்ளிக்கிட்டே போகுது. அவங்களுக்கு மிக விரைவில் நல்ல வரனையும் நல்ல வாழ்க்கையும் அமைத்து கொடுங்க சாயப்பா. எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, திருமணமாகி பல வருடங்கள் ஆயிடுச்சு. எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. உங்களைப் போலவே அழகான ஆண் குழந்தை பிறக்கணும் சாயப்பா. என் குடும்பம் தலைக்கணும், வாரிசு வேணும் சாயப்பா. அதே போல் ஒரு சாயன்பர்களுக்கு அவங்களுக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை இருக்கான், ஒரு பெண் குழந்தை வேணும் அந்த அம்மா கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் மிக விரைவில் ஒரு பெண் குழந்தை கிடைப்பதற்கு நீங்கள் தான் வழி பண்ணி கொடுக்கணும். நிறைய பேர் அரசாங்க உத்தியோகம் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் அரசாங்க பணி கிடைப்பதற்கு நீங்கள் தான் வழி பண்ணி கொடுக்கணும். அதே போல் வீடு கட்டி பாதியிலே இருக்கான், அந்த வீடு கட்டுவதற்கு நீங்கள் தான் வழி பண்ணி கொடுத்து அந்த லோன் கிடைத்து அவங்க தம்பி வீடு வாடகை வீட்டில் இருக்கும் அவர்களோட தம்பி மிக விரைவில் சொந்த வீட்டுக்கு குடி போவதற்கு நீங்கள் தான் சாயப்பா வழி பண்ணி கொடுக்கணும். அதே போல் இந்த கொடிய நோயின் தாக்கத்தால் தினம் தினம் மக்கள் ஆயிரக்கணக்கில் இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நோயின் தாக்கத்தை குறைத்து மிக விரைவில் வந்து மக்களை காப்பாற்றுங்க. அது உங்களால் மட்டும்தான் முடியும். ஏன்னா நீங்கள் முன்பு நீங்கள் செய்தது போலவே, ஊர் மக்களை காப்பாற்றியது போலவே இப்போ இந்த உலக மக்களை நீங்கள் தான் காப்பாற்றணும். அதே போல் இந்த நோயின் தாக்கம் மிக விரைவில் குறைப்பதற்கு நீங்கள் தான் எங்களுக்கு அருள் புரியணும் சாய்ப்பா. அது உங்களை மட்டுமே நாங்கள் முழு மனதோடும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் நம்ம வந்து எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சாய்ப்பாவை நினைக்கும் போது மனதில் அந்த ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும். இனி அனைத்தும் வெற்றியே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த பதிவை நீங்கள் முழுமையாக கேளுங்க. கேட்டுட்டு ஓம் ஸ்ரீ சாய்ராம் சொல்லிவிட்டு கண் மூடி தூங்குங்க. நாளைய விடியல் உங்களுக்கு நல்ல விடியலாக இருக்கும். குருவிடம் நீ அடைக்கலம் புகுந்து விட்டால் உன்னுடைய தேகம் கூட குருவுக்கு சொந்தமாகி விடுகிறது. அதன் பிறகு குருவுக்கு சொந்தமான தேகத்தை குருவின் சேவையில் ஈடுபட வைக்கிறேன் என்ற எண்ணத்துடன் செயல்படுவதே உண்மையான குரு சேவை. கடவுள் சேவையும் அதுவே. பூர்வ கர்மாவின் பலன்களாலேயே இவ்வுலகில் குழந்தை பிறப்பதும் அதன் உறவினர் இறப்பதும் ஆகும். அதை படைப்பு கடவுளான பிரம்மனாலும் மாற்ற முடியாது. அதிகாலையில் சூரியன் உதயமாவதைப் போலவும் சந்திரன் மறைவதைப் போலவும் ஓர் உயிர் தோன்றி மற்றொரு உயிர் மறைகிறது. சம்சாரம் என்பது காமம் குரோதம் ஆகியவற்றின் செயலாலே ஆகும். எங்கு ஓடி ஒளிந்தாலும் சம்சாரத்தை விட்டு தப்பிக்க முடியாது. பூர்வ ஜென்மத்தில் நீ செய்த நல்வினை தீவினைகளின் பலனை இப்பிறவியில் அனுபவித்தே ஆக வேண்டும். கர்மாக்களில் பலன்களாக உருவானதே இப்பிறவியின் உடல். இதுவே தேக பிராப்தம் என்று அழைக்கப்படுகிறது. செல்வந்தன் வீட்டு நாய் மெத்தை விரிப்பில் படுத்திருக்கும், வறியவன் வீட்டு நாய் குப்பையில் படுத்திருக்கும். இதுதான் தேக பிராப்தம். எது இன்பமாக தெரிகின்றதோ உண்மையில் அது இன்பமாக இருக்காது, துன்பமும் அது போலதான். உலக வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற மனிதன் எதை இன்பம் என்று நினைக்கின்றானோ அது உண்மையான இன்பமாக இருக்க முடியாது, இருக்கவும் இயலாது. அது நிலையானதும் அல்ல. இன்பம் துன்பம் இரண்டுமே மாயைதான். பசி தோன்றிய நேரத்தில் நம்ம சாயப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
பசிக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்ம வீட்டில் வந்து கேட்குறாங்க. பசி தோன்றிய நேரத்தில் அவங்க வந்து கேட்கும்போது நம்மக்கிட்ட என்ன இருக்கதோ அதை வந்து ஒரு பழைய சாதமாக இருந்தாலும் கோபமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சாயப்பா சொல்லிக்கிறாரு. நல்ல சிரித்த முகத்தோடு கொடுங்க. அதுவே இல்லைப்பா எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லை அப்படின்ற அந்த வார்த்தை கடுமையான சொற்களை பேசுவது எப்பொழுதும் சாயப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுவே சிரித்த முகத்தோடு இந்தாங்கப்பா இதை சாப்பிடுங்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க நாங்கள் இப்போ சாப்பாடு ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சிரித்த முகத்தோடு சொல்லுங்கள். அவங்களும் சிரித்த முகத்தோடு அதை ஏற்றுக்குவாங்க. இல்லை என்ற வார்த்தையை எப்போதும் சொல்லாதீங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ முடிந்த அளவுக்கு இருக்கிறத நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை தானமாக கொடுக்கணும். அதுதான் சாயப்பா எப்பவுமே சொல்லுவார். இல்லை என்ற வார்த்தை எப்பவுமே உங்கள் வாயில் வரக்கூடாது. முடியாதுன்னு என்றைக்கும் நினைக்காதீங்க. உங்களால் எப்பவும் எல்லாமே முடியும். முடியும் என்று நினச்சி ஒரு விஷயத்தை ஒரு காரியத்தை இறங்கி செஞ்சு பாருங்கள். அனைத்து காரியங்களும் அனைத்து வேலை செயல் பணி அனைத்தும் வெற்றியாக தான் முடித்து கொடுப்பார் நம்ம சாயப்பா. எப்பவுமே நம்ம சாயப்பா எங்கேயும் இல்லை, நம்ம கூடையே தான் இருக்கிறாரு. நீங்கள் கண்மூடி ஓம் ஸ்ரீ சாய்ராம் சொல்லி உங்கள் மனத கதவை திறந்து வச்சு சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம சாயப்பா வந்து நம்ம மனக்கதவை திறந்து வச்சு செய்யும்போது நம்ம இதயத்தில் வந்து அமர்ந்துருவார், நம்ம கூடையே இருப்பார். அப்படி கூடவே இருக்கும்போது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல் காரியம் பணி அனைத்தும் வெற்றியாக தான் முடியும். அதனால் இந்த கொடிய நோய் தாக்கம் இருக்கும்போது கூட நீங்கள் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்கன்னா கூட கண்டிப்பாக என்னால் முடியும், இந்த நோயிலேருந்து நான் வெளியில் வந்துடுவேன், நம்ம சாய்ப்பா இருக்கிற நம்ம வீட்டுக்கு போயிடுவோம், அடுத்தது நம்ம இது செய்வோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டே இருந்து பாருங்கள். மிக விரைவில் அந்த நோய் கொடுமையில் அந்த கொடிய நோய் தாக்கமே உங்களை குறைத்து மிக விரைவில் நோயிலிருந்து விடுபட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்க. நீங்கள் ஐசியூலே இருந்தாலும் சரி, ஐசியூவில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பயம் வேண்டாம், நான் இப்போ நாளைக்கு வீட்டுக்கு போயிடுவேன், நம்ம ரெண்டு நாளில் போயிடுவோம் அப்படி சொல்லி நினச்சிட்டே இருந்து பாருங்கள். ஓம் ஸ்ரீ சாய்ராம், சாய்ப்பண்ண வீட்டுக்கு போகணும், நான் என்ன நல்லா படித்து கொடுங்க அப்படின்னு நினச்சிட்டே இருந்தால் உங்களோட தைரியம் நம்பிக்கை கண்டிப்பாக மிக விரைவில் நம்ம சாய்ப்பா உங்களை நடத்தி கொடுப்பார். இனி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியே. இந்த பதிவை முழுதாக கேட்டிருப்பீங்க. கண்மூடி ஓம் ஸ்ரீ சாய்ராம் சொல்லிட்டு தூங்குங்க. நாளைய விடியல் உங்களுக்கு நல்ல விடியலாகவும் நல்லது ஒரு நல் செய்தியும் உங்களுக்கு கிடைக்க செய்வார் சாய்ப்பா. இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக தியானம் செய்யலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். தியானம் செய்வோமாக.